தமிழர் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றிருக்கும் தமிழர் முன்னணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், வழக்கறிஞர், அன்பு தோழர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, இங்கே உரையாற்ற வருகை புரிந்திருக்கும் திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தோழர் விடுதலை ராசேந்திரன் அவர்களே, அன்பு தோழர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கும் அன்பு தோழர் தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் குழிலன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கும் மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சியின் தலைவர் தோழர் துறை சிங்கவேல் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் விடுதலை அமைப்பின் தமிழக பொறுப்பாளர் அன்பு தோழர் சிதம்பரநாதன் அவர்களே, நாம் தமிழர் கட்சியின் பன்னாட்டு தொடர்பாளர் ஐயா ஐயநாதன் அவர்களே, மற்றும் இங்கே வரவேற்புரை நல்கிய அன்பு தோழர் ஆனந்தன் அவர்களே, உரையாற்ற இருக்கும் மற்ற தோழர்களே, குழுமியிருக்கும் நண்பர்களே, சகோதரிகளே, தோழர்களே, தேர்தல் பரபரப்பு காலத்தில் ஒரு தொலைநோக்கோடு கருத்து பரிமாற்றம் நடைபெற வேண்டும் என்ற அக்கறையின் காரணமாக தமிழர் முன்னணி சார்பில் இந்த தலைப்பில் இந்த மாநாடு ஒரு கருத்தரங்காக விவாத அரங்காக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்ததற்காக தமிழர் முன்னணி அமைப்புக்கும் தோழர்களுக்கும் நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு பொருள் கொடுத்து மாநாடு நடக்கும் பொழுதுதான் பல்வேறு கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பல தரப்பினரும் சேர்ந்து இந்த கருத்துக்களை விவாதிக்க, இவை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாதமாக அயராத முயற்சியோடு நம்முடைய தோழர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்த மாநாட்டுக்காக உழைத்திருக்கிறார். அவருடைய அமைப்பு தோழர்களும் உழைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவையில் சம எண்ணிக்கையில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, அதற்கான விளக்கத்தை தோழர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இப்பொழுது சொன்னார். தமிழ் தேச விடுதலையை நாங்கள் மறுக்கவில்லை, இதை ஒரு கூட்டாட்சியாக சீவி சிங்காரிக்க நாங்கள் விரும்பவில்லை, ஆனாலும் இதற்குள் படிப்படியான கோரிக்கைகள் வைத்து மக்களிடம் இந்த உணர்வை உண்டாக்குவதற்கு இது ஒரு கோரிக்கை, இது ஒரு படிக்கட்டுகளில் ஒன்று என்ற வகையில் இதை வைக்கிறோம் என்ற பொருளை ஜெயப்பிரகாஷ் இங்கே விளக்கினார். ஏன் இந்த கோரிக்கை வருகிறது? வாக்களிக்கும் உரிமையுள்ள 543 பேர்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 39 பேர் மட்டும்தான். அதை ஒப்பிட்டு பார்த்தா மிக 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 சிறுபான்மை அது. அது இது வந்து பூதக்கண்ணாடி வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறுபான்மை. 543 ஒப்பிடும் பொழுது இந்த 39, இந்த சிறுபான்மை தமிழ்நாட்டுக்குரிய எதையும் சாதித்துக் கொள்ள முடியாத சிறுபான்மையாக இருக்கிறது. இந்தி பேசக்கூடிய, இந்தி தாய்மொழியா இல்லையா என்பதல்ல, இந்தியை கல்வி மொழியாக, இந்தியை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, இந்தியை பொதுமொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் 10, அவற்றின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 225. இந்தியாவின் ஆட்சி மொழியாக வேண்டாம் என்று தமிழ்நாட்டிலிருந்து 39 பேர் சேர்ந்து குரல் கொடுத்தாலும் அங்கே எடுபடாது. அந்த 225 பேர் இந்தியைத்தான் விரும்புவார்கள். அவர்கள் இந்தியை வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக வேண்டாம் என்று கருதுவதில்லை. போஜ்புரி, மைத்திலி, அவதி,
கல்யாணி போன்ற மொழிகளை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இந்தியவர்கள் மறுப்பதில்லை. அவருடைய கல்வி மொழி அதுதான், அவருடைய காமன் லாங்குவேஜ் பொதுமொழி இந்தி தான். எனவே இந்த சிறுபான்மை இப்படி, இது நமக்கு என்ன நியாயத்தை பெற முடியும் என்பதில்தான் இப்படி ஒரு வழி இருக்காதா? இனங்களுக்கு சம எண்ணிக்கையில் ஒரு பிரதிநிதித்துவம் மக்களவையில் இருந்தால் சரியாக இருக்குமோ என்று கருதுகிறார்கள். அப்படி நமக்கு எப்படி வரும்? மற்றவன் தான் அதிகமாக இருக்கான், இந்திய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் அதிகம். மாநிலத்துக்கு 10 என்று வைத்தால் கூட அவர்கள் அந்த 10 மாநிலத்திலையும் 100 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் ஆரியத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கும் உட்பட்ட மொழி இனங்கள் இருக்கின்றன, அவையும் அந்த இந்தி தான் பொதுமொழி அல்லது ஆட்சி மொழி என்பதை ஏற்றுக்கொள்ளும். இப்போ நமக்கு வந்து 10னா நம்ம 10ஓடு தான் நிற்போம். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு 10 என்ன, நம்ம 10ஓடு தான் இருப்போம். அவர்கள் வேற்று இனத்தார், குறிப்பாக இந்தியை ஏற்றுக்கொண்ட இருக்கக்கூடிய இனத்தார் பெரும்பான்மையாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையிலும் கூட நமக்கு மக்களவையில் ஒரு சம பிரதிநிதித்துவம் கிடைக்காது, அது வாய்ப்பே இல்லை. ஒரு அவல குரல் அப்படியாவது நமக்கு நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதா என்று எண்ணக்கூடிய ஒரு குரல். இதில் நாம் ஏன் சிறுபான்மையானோம்? 7,21,00,000 பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், நாம் எப்படி சிறுபான்மை? பிரான்ஸ் நாட்டினுடைய மக்கள் தொகை 6,59,51,611, நம்மை விட குறைவு. பிரான்ஸ் அவன் எங்கேயாவது சிறுபான்மையாக இருக்கானா? அவனை விட கூடுதல் மக்கள் தொகை கொண்ட நாம் ஏன் சிறுபான்மையானோம்? பிரித்தானியாவுடைய மக்கள் தொகை 6,33,95,574, அவனை யாரையாவது சிறுபான்மை என்று சொல்கிறார்களா? 7 கோடி பேர் இருக்கின்ற நாம் எப்படி சிறுபான்மையானோம்? இத்தாலி மக்கள் தொகை 6,14,82,297, அவனை யாரும் சிறுபான்மை என்று சொல்வதில்லை. அவனை விட 1 கோடி மக்கள் தொகை கூட உள்ள நாம சிறுபான்மையாக இருக்கிறோம். ஏன் இந்த இலங்கை 2,16,75,648, அதில் தமிழர்களை கழித்தாலும் அவன் தான் பெரும்பான்மை. நாம் அவன் சிறுபான்மையாக இல்லை, ஆனால் 7 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து நாம் சிறுபான்மையாக இருக்கிறோம். ஏன்? ஒரு கோடிக்கு கீழே உள்ள நாடுகள் 100க்கு மேலே இருக்குது. நமக்கு வந்து சமரசம் பேசினான நார்வே 47,22,701 பேர் இருக்கான் நார்வேக்காரன். அவனை யாராவது சிறுபான்மை என்கிறார்களா? எங்கேயாவது ஐநா மன்றத்தில் எந்த அரங்கத்திலேயாவது அந்த நார்வேக்காரனை நார்வேஜியன்ஸ் சிறுபான்மைன்னு சொல்லுகிறான்? இல்லை, அவன் இனத்துக்கு அவன் நாடு அவன் பெரும்பான்மை. மத்திய கிழக்கிலிருந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கானே இஸ்ரேல், 77,07,042 பேர், அவனை யாராவது சிறுபான்மை என்கிறார்களா? 7 கோடி பேர் நம்ம ஏன் சிறுபான்மை என்கிறார்கள்? ஏனென்றால் நாம் நமக்கு தொடர்பில்லாத பல்வேறு இனங்களோடு கட்டி பிணைக்கப்பட்டு ஒரு ஏகாதிபத்திய ஆட்சியின் கீழ் காலனியாக இருக்கிறோம். இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு 7 பேர் இருக்கிறோம். இந்த 7 பேர் வரவு செலவு திட்டம் போடுறாங்க, பிள்ளையை படிக்க வைக்கிறதா, காலேஜில் படிக்க வைக்கிறதா, பொறியியல் கல்லூரியா, ஐடிஐயா, ஏதோ விவாதம் நடக்குது. அந்த 7 பேரில் பெரும்பான்மை பார்த்தால் அது நியாயம். எதிர்த்தாப்புல ஒரு 10 வீடு இருக்குது, அந்த 10 வீட்டில் அவன் 100 பேர் ஜனத்தொகை இருக்கான். அந்த 100 பேரோட நம்ம 7 பேரையும் சேர்த்து நம்ம வீட்டில் என்ன செய்யறது, இந்த ஆண்டுக்கு வரவு செலவு என்ன, பிள்ளையை எங்கே படிக்க வைக்கிறது என்று வாக்கெடுப்பு நடத்தினால் நமக்கு பெரும்பான்மை கிடைக்குமா? இதுதாங்க நடந்திருக்கு. நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம், நம்ம கடையில் வரவு செலவு என்ன, எதை வைக்கிறது என்ன, நம்ம பேசலாம் வச்சிருக்கவன். எதிர்த்தாப்புல 10 பேர் கடை வச்சிருக்கான், அவனையும் சேர்த்துக்கிட்டு அவனுக்கும் வாக்குரிமை, அவனும் நம்மளும் சேர்ந்து கலந்து பெரும்பான்மை முடிவு படி நம்ம கடை நடத்துவோம்னா கடை திவாலாகாம லாபமாக நடக்கும். உத்தரப்பிரதேசக்காரன், இமாச்சல பிரதேசக்காரன், மத்திய பிரதேசம், அவனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உள்ளவன்களே நம்மளை எதிரியா நினைக்கிறாங்க. தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இவெல்லாம் நமக்கு அவங்களுக்கு எந்த பாவமும் செய்யலை, நம்ம பகைவரை அவனே கருதுறான்.
எந்த சம்பந்தம் இல்லாத வடநாட்டுக்காரன் அங்க இருக்கிறான், வங்காளி இருக்கிறான், குஜராத் இருக்கான், அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவனோட கொண்டு போய் நம்ம இணைத்தது யார்? பிரித்தானிய ஏகாதிபத்தியம். அவன் கொள்ளையடிப்பதற்காக, சுரண்டுவதற்காக எல்லா கழுதைகளை ஒன்னா கட்டி போட்டு நிர்வாகம் பண்ணுவோம் என்று ஒரு காலனி ஆதிக்க வெறியன் செய்தான். அதைத்தான் இந்தியா செய்கிறது. இந்தியா ஒரு காலனி ஆதிக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. 1947 ஆகஸ்ட் 15 தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வரவில்லை. பிரித்தானியாவுக்கு பதிலாக டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு காலனியானோம். இதை பெரியார் அவர்கள் அன்று சொன்னார். நமக்கு சுதந்திர நாள் இல்லைன்னு சொன்னார். அது உண்மை, சுதந்திரம் இல்லை. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த கட்டமைப்புக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு இந்த கட்டமைப்பு என்பது நமக்கு பகையானது, சம்பந்தம் இல்லாதது. அவன் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர்றான், அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்தான்னு. எங்கடா இந்தியாவின் மீது படையெடுத்தான்? அப்ப இந்தியா இருந்ததா? ஃப்ராடு, திருட்டு பசங்க. ஒரு உளவியலை உருவாக்குறான். அலெக்சாண்டர் காலத்திலே இந்தியா இருந்தது போல கயவர்கள், அறிவு கயவர்கள். தட்சசீலத்தின் மீது படையெடுத்தான். அது கூட இப்ப இங்க இந்த பாகிஸ்தான்ல இருக்கு. இந்தியாவின் மீது படையெடுத்த இவனுக்கு ஒரு படிக்கிற பசங்களுக்கு ஒரு உணர்ச்சி, ஐயோ நம்ம நாட்டின் மீது படையெடுத்தானா? அப்போல்லாம் நம்ம நாட்டில் பாரி காரி ஓரி எல்லாம் வள்ளல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னெல்லாம் மயிலுக்கு போர்வை போத்தி விட்டுக்கிட்டு என்ன வள்ளல்கள், கடையழு வள்ளல்கள் சிறப்பாக ஆண்டு கொண்டு மக்கள் தன்னறிவோடு வாழ்ந்த காலம் அது. அலெக்சாண்டருங்க வந்தபோது அவனுக்கு என்ன, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவன் நம்மளோட வந்தானா? இப்படி உருவாக்குறது அசோக சாம்ராஜ்யம் நம்ம ஊரில் இருந்ததா? இப்படியாக ஒரு கற்பனை, ஒரு கயமைத்தனமாக உளவியல் உருவாக்கத்தை இந்தியாவோட நாம நீண்ட காலமாக இருப்பது போல் உருவாக்கி விட்டார்கள். என்றைக்கு நாம் வந்து இந்த கட்டமை, இந்த இவர்களோட சேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமையோட சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறோமோ, அவர்களிடமிருந்து விடுதலை பெறுகிறோமோ, அன்றைக்குத்தான் நமக்கு உரிமை வரும், எல்லா உரிமை வரும். வேறு எதுவும் கிடையாது. இதை நம்ம பிள்ளைகள் எல்லாம் இதை தான் சிந்திக்கணும். இதில் ஆயாசத்தில் அவலத்தில் நமக்கு இது நடக்காதா, அது நடக்காதா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். இந்த மண்ணில் இந்தியாவில் முதல் விடுதலை குரல் கொடுத்தது தமிழ் மண்ணு தான். 38 மொழிப்போரில் தமிழ் அறிஞர்கள் தொடங்கிய அந்த மொழிப்போர் தந்தை பெரியார் தலைமை தாங்கி விரிவடைந்தது. நாவல நெடுஞ்செழி எழுதின புத்தகத்தில் சொல்கிறார், திமுகங்கிற புத்தகத்தில். தண்ணி கொடுங்க, ஒரே ஏதாவது பிரச்சனையாக இருக்குது. அந்த மாநாட்டு கடற்கரை, அந்த மாநாட்டில் மறைமலை அடிகள் தமிழ்நாடு தமிழர்க்கே என்று குரல் கொடுக்க பெரியார் ஈவேரா அவர்களும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் திரும்ப குரல் கொடுத்தார்கள். தமிழ் இயக்கங்களும் பெரியாரும் அந்த மாதிரி சீர்திருத்த இயக்கங்களும் பகுத்தறி இயக்கமும் தமிழ் அமைப்புகளும் எல்லாம் ஒன்றாக இருந்து இந்தி திணிப்பை எதிர்த்த காலம். 38 தமிழ்நாடு தமிழருக்கே என்று குரல் கொடுக்கிறார்கள். பிறகு அந்த மாநாடு முடிந்த பிறகு பெரியார் குடியரசில் எழுதுகிறார், அது போல தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை கையில் பச்சை குத்திக்கங்க, கல்வெட்டில் எழுதி வீட்டில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். பிறகு அதை விட்டுறார். அப்புறம் அவர் திராவிடத்துக்கு போயிட்டார். ஆனால் இவங்களாம் நம்ம முன்னோர்கள். 1938 நம்ம தனிநாட்டு கோரிக்கை கேட்டிருக்கிறோம், தமிழ்நாடு தமிழருக்கு என்று கேட்டிருக்கிறோம். அதன் பிறகு 1947-1946 வெள்ளக்காரன் அனுப்பிய கமிஷனில் பெரியார் ஒரு மனு கொடுக்குறாரு, எங்களுக்கு தனியாக நீ ஒரு 500-600 சுதந்திரம் கொடுக்க போகிறதாக கேள்விப்படுறோம். சமஸ்தானங்கள்லாம் சுதந்திரம், இப்போ சிதம்பரம் பேனரில் புதுக்கோட்டை தனி சுதந்திரம் வந்துருச்சு, வச்சுக்க முடியாது. புதுக்கோட்டை மகாராஜா போய் பட்டேலை பார்த்து அவராக கொடுத்துட்டு வந்துட்டார். சண்டை வம்பு வேண்டாம், ஹைதராபாத் நிஜாம் மாதிரி நமக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு கொடுத்து வந்துட்டார். 500-600 சுதந்திரம் கொடுக்க போகிறதாக அறிகிறோம், எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருங்க சென்னை மாகாணத்துக்குன்னு பெரியார் மனு கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்முடைய பதிவு. நம் இனம், தமிழ் இனம் இந்தியாவோடு சேர்ந்திருக்க விரும்பவில்லை. தொடர்ந்து வருகிறது. 38 47 வருகிறது. திமுக பிரியுது திகாவிலேருந்து. அவங்க திராவிட நாடு என்று கேட்டார்கள், அப்படி அதில் குறைபாடு இருந்தாலும் தனிநாடு தானே கேட்டார்கள், அதை எடுங்க. ஆந்திராவிலேருந்து அவன் கேட்கல, கர்நாடகத்தில் கேட்கல, தமிழன் தான் கேட்கறான். தமிழ்நாட்டிலேருந்து அந்த குரல் வருகிறது, இந்தியாவோடு சேர்ந்திருக்க விரும்பவில்லை. முதல் தேர்தலில்
15 எம்எல்ஏ 57 62 தனிநாடு. இப்போ தம்பி ஜெயபிரகாஷ் படித்தார் பாருங்க, நல்ல செய்தி அண்ணா சொல்லியிருக்காருன்னு. 62 அவங்க தனிநாட்டை தான் வைக்கிறார்கள். 63 தான் விடுறாரு அண்ணா. 62 50 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. தனிநாடு ஜெயிக்கிற கட்சிக்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கார்கள் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், வேறு எங்கேயும் அப்படி கிடையாது. நீங்கள் மற்ற இடங்கள்லாம் ஆயுத போராட்டம் நடக்குது, அதுக்குன்னு அளவு செஞ்சு பார்க்க முடியல. தமிழ்நாட்டில் அளந்து பார்த்துருக்குறோம். தனிநாட்டு கோரிக்கைக்கு 62 50 எம்எல்ஏக்கள் மக்கள் ஆதரித்தார்கள். 50 ஆதித்தனார் கேட்டார், தனிநாடு கேட்டார், தமிழர் பேரரசு கேட்டார். இது நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து தனிநாடு இந்தியாவோடு இருக்க முடியாது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாமெல்லாம் அவங்கெல்லாம் விட்டுட்டாங்க, பல பேரை விட்டுட்டாங்க. அந்த அமைப்புகள்லாம் விட்டுடுச்சு, அந்த கோரிக்கையை விட்டுவிட்டது. எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, பிரச்சனை அதுதான். இதெல்லாம் வந்து தீவின அதுதான், அவர்களே எழுதுனாங்க, அவங்களே அழித்தாங்க, போயிடுச்சு. இப்போ நம்ம கேட்குறோம், பெரும்பாலும் கம்யூனிஸ்டுகள் கேட்குறதெல்லாம் யாருங்க மேடையில். மற்றவங்க நான் குறைய சொல்லலை, கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் உள்ளவங்க. நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் 15 முழுநேர செயல்பாட்டாளர்னு செயல்பட்டவன். இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ இங்கே நம்ம ஜெயபிரகாஷன் அப்படித்தான் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம், சிங்காரவேல் அப்படி, சிதம்பரநாதன், தியாகு, பொழிலன், பெருஞ்சித்தனார் வகையிலேருந்து வந்தாலும் கம்யூனிஸ்டத்தோடு சேர்ந்தது தான் தனித்தமிழ்நாடு. பொழிலனுக்கு தமிழரசன் எல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றா செயல்பட்டவங்க, தமிழரசன் கம்யூனிஸ்ட்டு தான். இதில் என்ன நடக்கிறது என்றால், கம்யூனிஸ்ட தத்துவம் ஒரு உயிர்ப்புள்ள தத்துவம், வளரக்கூடியது, புதிதாக தேவைக்கேற்ப பொருத்தி கொள்ளக்கூடியது, அந்த ஆற்றல், அந்த பொட்டென்ஷியல் அதில் இருக்குது. அதனால தான் அதெல்லாம் வந்திருக்கிறோம். இந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு சந்தர்ப்பவாதம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, அதை பேச வேண்டாம். பல சந்தர்ப்பவாதிகள் இருக்காங்க, நாடாளுமன்ற புதைச்சேற்றில் போய் சேவகம் செய்பவர்கள், சந்தர்ப்பவாதம் செய்வது அதெல்லாம் இருக்குது. அதே தத்துவத்தில் இப்படி எங்களை போன்றவர்களும் வந்திருக்கிறோம். ஆயுத புரட்சி பண்ணுகிற மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள். ஆனால் என்ன என்றால், கம்யூனிசம் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு ஒரு தனித்துவமான வழியை சொல்லவில்லை. சுயநிர்ணய உரிமை தேசிய இனங்களுக்கு உண்டு என்று சொல்லி பயன்படுத்துவதற்கான சில சந்தர்ப்பங்களை, சில நேரங்களை, பொருத்தப்பாடுகளை இது சொல்லுகிறது. பயன்படுத்த வேண்டாம் என்றும் சொல்லுகிறது, எந்த கட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது என்றும் சொல்லுகிறது. எனவே நாம் அதோடு நின்றுவிட முடியாது. மார்க்ஸ் சொன்னாரா லெனின் சொன்னாரா என்பதோடு நின்றுவிட முடியாது. சொல்லாததையும் சேர்த்து நாம் தான் சிந்திக்கணும். இப்போ சமூக வளர்ச்சிக்கு வர்க்க போராட்டம் வளர்ச்சி, வர்க்க போராட்டம் மட்டுமல்ல இன போராட்டங்களும் சமூக வளர்ச்சியின் பகுதி தான். தேசிய இன போராட்டங்களும் அதுதான். அது அப்படியே வெறும் வர்க்க போராட்டமாக சுருக்கிவிட முடியாது. தேசிய இன வளர்ச்சி என்பது ஒரு சமூகவியல் வளர்ச்சி, அது சாதாரணமாக வந்துவிடுவது அல்ல, முதலாளிகளுடைய கைவேலைப்பாடு அல்ல. சந்தையிலே தங்களுடைய தேசிய இனத்தை கண்டறிந்தார்கள் என்று ஸ்டாலின் சொல்கிறாரே, அப்படி சுருக்கமானது அல்ல. அது 17-18 அதை பற்றிய நூல்கள் இருக்கின்றன, பேசுகிறார்கள். பிரெஞ்சு புரட்சியில் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஏன், இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உருவாகும் பொழுது பெரிய பெரிய அறிஞர்கள் அதில் இருந்தான். ஜார்ஜ் வாஷிங்டன் பெரிய படை தளபதி, போராளி, போராடினார். பெரிய அறிஞர்கள் அவங்கெல்லாம் தேசியங்களை பற்றி அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. சாதாரண ஆள்கள் அல்ல, இதை பற்றி எழுதுகிறான் அவெல்லாம். தாமஸ் ஜெஃபர்சன் அவெல்லாம் பெரிய ஆள் பேசுகிறார். பிரிட்டனுக்கு கீழே இருக்கிறது அமெரிக்கா, குடியேறியவர்கள். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு எங்களுக்கான சட்டத்தை ஏற்றுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு வரணும் அப்படிங்கிறார். இருக்காங்க, அப்போலாம் கீழே இருக்காங்க. 1776 ஜூலை 4 அந்த அவங்க சுதந்திர பிரகடனம் வருது, அதுக்கு முன்னாடி எழுதுகிறார்கள். இதெல்லாம் அவங்க முயன்று தவறி, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் என்றார்களே, முயன்று தவறி தவறி முயன்று சிறப்பாக பிறகு சுயநிர்ணய உரிமை என்று அந்த கோரிக்கை வளர்ந்தது. நீங்கள் ஒரே மொழி பேசக்கூடியவங்க, நீ வேற நான் வேறங்கிறான். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு எங்களுக்கான சட்டத்தை ஏற்றுவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நாங்களே ஏற்றிக்கொள்வோம், அப்போல்லாம் விடுதலை அடையலை.
சம்மரி வியூ ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அமெரிக்கா. இது ஜெஃபர்சன் எழுதினது. குடியேற்ற நாடுகளுக்கு சட்டம் இயற்ற பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவர் எழுதுகிறார். அதில் அலெக்சாண்டர் ஹாமில்டன் அவர் தான் இந்த ஃபெடரல் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த ஃபெடரல் கூட்டாட்சி கூட்டரசு என்பது அரசியல் வரலாற்றில் முதல் இடம்பெற்றது அமெரிக்க நாட்டின் அன்னாபோலிஸ் நகரில் 1786. இதை பேசுகிற ஆள் ஹாமில்டன். அவர் பேசின கருத்துக்கள் எல்லாம் அவங்க வந்து ஃபெடரலிஸ்ட் பேப்பர்ஸ் என்று அந்த காலத்தில் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இப்படி பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. பிரெஞ்சு புரட்சி ஒரு தேச புரட்சி. அது ஒரு தேசத்துக்குள்ளே ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று வந்தது. அப்போ தேசிய இன புரட்சியும் ஒரு ஜனநாயக புரட்சியும் சேர்ந்து நடந்தது தான் பிரெஞ்சு புரட்சி. வெறுமனே மன்னராட்சி எழுத்தது மட்டுமல்ல, ஏழு சமஸ்தானங்களாக இருந்தது ஜெர்மன் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. இப்படி வரலாற்றை நடந்துக்கிட்டே இருக்குது. 1905 லெனின் இதை சுட்டி காட்டுகிறார். ஸ்வீடனிலிருந்து நார்வே பிரிந்து போகிறது. முதலாளித்துவ நாடு தான், நீங்கள் வேறு என்ன நான் வேறு என்னன்னு பிரிஞ்சு போகிறோம். 1905 பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டே பிரிஞ்சு போகிறான், சண்டை வம்பில். இப்படி இந்த தேச இன உருவாக்கம், தேச அரசு, நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன், தேச அரசு உருவாக்கம் என்ற கருத்து 17, 18, 19 நூற்றாண்டுகளில் விரிவாக ஐரோப்பாவில் விவாதிக்கப்படுகிறது. நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன், தேச அரசு உருவாக்கம், அதில் தான் சாவரண்டி வருகிறது. பிறகு அந்த தேச அரசில் மன்னராட்சி இருக்கலாம், முதலாளித்துவம் இருக்கலாம், ஜனநாயகம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவனுக்கு தான் அந்த இறையாண்மை என்ற தேச அரசு, ஒரு மொழி, ஒரு இனம் என்ற இது உருவாகுது. இதெல்லாம் வளர்ந்து வரும்பொழுது இதற்கு ஒரு ஈடு கொடுக்கக்கூடிய முறையில் இப்போ அயர்லாந்து போராட்டம், லண்டனில் மார்க்ஸ் இருக்கார், அயர்லாந்து விடுதலை போராட்டம், முதல்ல அதை வந்து ஆதரிக்கலை மார்க்ஸ். காரணம் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கான போராட்டத்தை பிரித்தானிய தொழிலாளிகளோடு சேர்ந்து அயர்லாந்து தொழிலாளிகள் போராடினால் அவன் வீழ்ந்த பிறகு உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கினார். பிறகுதான் அவர் மாற்றி கொண்டு கற்றறிதல், அதில் ஒன்றும் குறைவல்ல. அயர்லாந்து போன்ற காலனிகள் விடுதலை அடையும் பொழுதுதான் பிரிட்டிஷ் தொழிலாளியே விடுதலை அடைவான் என்று சொல்லி அயர்லாந்து போராட்டத்தை ஆதரித்தார். அப்பொழுதும் கூட அவர் என்ன சொல்கிறாரு, லெனின் அதை மேற்கோள் காட்டார். 1869 மார்க்ஸ் கோரினார் என்ன, ஆங்கில தொழிலாளிகளின் புரட்சி போராட்டத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து பிரிய வேண்டும் என்று 1869 மார்க்ஸ் கோரினார். ஆனாலும் பிரிவுக்கு பிறகு ஒருவேளை கூட்டாட்சி ஏற்படலாம் என்றும் மார்க்ஸ் கூறினார். இப்போ நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம், ஏன் அந்த பிரிவுக்கு பிறகு ஒரு கூட்டாட்சி? தொழிலாளி வர்க்க ஒற்றுமை, பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் என்ற கான்செப்ட் என்ற கருத்தியல் நின்று கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஒற்றுமை சிதையக்கூடாது, மறுபடியும் உண்டாயிடலாம் அப்படின்னு ஒரு விருப்பம், மனசு விருப்பம். ஒரு விடுதலையை விடுதலையாக முடிவு செய்ய வேண்டும். திரும்பி நீங்கள் ஒரு நிபந்தனையோடு திரும்பி ஒன்றாக சேர்ந்து கொள்வோம் என்ற நிபந்தனையோடு விடுதலையை கேட்க முடியாது, அது விடுதலை அல்ல. இப்பொழுது உண்மையில் சுயநிர்ணய உரிமை கொடுத்தால்தான் சேர்ந்து வருவார்கள் என்று லெனின் சொன்னார். நீ அதை கொடுக்கலன்னா பிரிஞ்சு போதான் நினைப்பான். உனக்கு சுதந்திரப்பா, நீ பிரியறனா பிரியலாம், சேரனா சேரலாம் என்று சொன்னால் நம்பி நம்மோடு வருவான், இல்லையேல் அவன் பிரிவினை தான் போவான், தேசிய முதலாளிகள் அதை பயன்படுத்துவார்கள் என்ற அளவில் தான் சொன்னார். தேச விடுதலை என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி போக்கு ஒரு என்பதை பார்க்கவில்லை. நான் கேட்குறேன் ஒன்று, வர்க்க புரட்சி என்பது எங்கே நடக்கும்? டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, எந்த இடத்தில், எந்த காலத்தில், இடம் எது? ஒரு தேசிய இனத்தில் தான் நடக்கும், அதை சொல்லவில்லை நம்முடைய ஆசான்கள். ஒரு தேசிய இனத்திற்குள் தான் ஒரு சோசியலிச புரட்சி நடக்கும். நடந்ததெல்லாம் அப்படித்தான், ரஷ்ய புரட்சி தானே தவிர அது சோவியத் யூனியன் புரட்சி கிடையாது. சாரத்தில் அது ரஷ்ய புரட்சி, ரஷ்ய இனத்தினால் தலைமை தாங்கப்பட்ட புரட்சி. அந்த கட்சிக்கும் அப்படிதான் பேர் வச்சிருந்தாங்க. பிறகுதான் கட்சி பேரெல்லாம் மாற்றப்படுது சோவியத் கட்சி என்று. சீன புரட்சி சீன இனத்தில் நடந்தது, 96% சீனர்கள் இன்றைக்கும். அப்படி கியூபாவாக இருந்தாலும், வியட்நாமாக இருந்தாலும், எங்கு நடந்தாலும் ஒரு தேசிய இனம், அதுதான் இடம். தொல்காப்பியம் சொன்னால் அல்லவா, முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதல் பொருள் என்ன சொன்னால், இடமும் பொழுதும் முதல் பொருள் என்றான். இது நடக்கக்கூடிய இடம் எது? வர்க்க புரட்சி, சோசியலிச புரட்சி நடக்கக்கூடிய இடம் எது?
ஒரு தேசிய இன தாயகம் அங்கதான் நடக்கும். பல தேசிய இனங்கள் சேர்ந்து சோசியலிச புரட்சி நடத்தவே இல்லை, நடத்தவும் முடியாது, அதுதான் வரலாறு. எனவே தேசிய இன தாயகம் என்பது வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு அடிப்படை அழகு. எந்த சமூக மாற்றத்துக்கு அந்த அடிப்படை அழகு தேவை. அது ஒரு யூனிட், பேசிக் யூனிட், தேசிய இன தாயகம். அதை இரண்டாம் பட்சமாக மூன்றாம் பட்சமாக கருதிவிட்டால் அது நடக்கவில்லையே, எங்கேயும் நடக்கவில்லை. அதனால இந்த கூட்டாட்சி என்பதெல்லாம் தோற்று போய்விட்டதுங்க, எங்கேயோ போயிடுச்சு. பல இனங்கள் சோவியத் யூனியன் போயிடுச்சு, கனடாவில் தகராறு, ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கான், இங்கிலீஷ்காரன் பெரும்பான்மை, பிரெஞ்சுக்காரன் சிறுபான்மை. திரும்ப திரும்ப அவன் தனிநாடு கேட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கருத்து வாக்கெடுப்பு நடத்தி 1% ஓட்டை தோற்று போயிட்டான். அடுத்தப்பல வரப்போகுது, வரும் அங்கேயும். யுனைடெட் கிங்டம், பிரித்தானியா, வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடு. அந்த காலத்திலிருந்து 19வது நூற்றாண்டிலிருந்து அயர்லாந்து விடுதலை போராட்டம், ஒரு பகுதி அயர்லாந்து விடுதலையானது, மறுபகுதி இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் போதாது என்று ஸ்காட்லாந்து மக்கள் விடுதலை கேட்கிறார்கள். ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி அமைத்து விட்டார்கள். இந்த ஆண்டு கடைசியில் ஸ்காட்லாந்து மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்த இருக்கிறார்கள். பிரித்தானிய அரசு ஒத்துக்கொண்டு விட்டது. ஒரு வளர்ச்சியடைந்த ஜனநாயகம், வளர்ச்சியடைந்த முதலாளித்துவம், அங்கேயே வருகிறது இது. கூட்டாட்சி முடியாது, நிரூபிக்கப்படவில்லை. 72 ஆண்டுகளுக்கு பிறகு சோவியத் யூனியன் போய்விட்டது, செக்கோஸ்லாவியா, யூகோஸ்லாவியா எல்லாம் போச்சு. முதலாளித்துவ நாடுகளிலேயே யுனைடெட் கிங்டம், பிரித்தானியாவே தனிநாடு கேட்டு ஸ்காட்டிஷ் கேட்கிறான் என்றால் இது சாதாரணமானது அல்ல. அப்படியெல்லாம் இரண்டாம் பட்சமாக ஒதுக்கக்கூடியது அல்ல தேசிய இன பிரச்சனை. எனவே அடிப்படை பேசிக் யூனிட் என்பது தேசிய இன தாயகம்தான். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத பழங்குடி மக்கள், சிறு தேசியங்கள், அவங்கெல்லாம் சுயாட்சி பிரதேசங்களாக ஒரு தேசிய இனத்தோடு சேர்ந்திருக்கலாம், நான் மறுக்கலை. எல்லாருமே தேசிய இனமாக வளர்ந்து விட்டாங்க என்பதில் வளர்ச்சியடையான தேசிய இனங்கள் இருக்கிறன, அவற்றுக்கு முழு உரிமை கொடுத்து அரவணைத்து கூட்டாட்சியில் அவர்களெல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அது தவறு அல்ல. ஒரு வளர்ச்சியடைந்த தேசிய இனத்தை இன்னொரு வளர்ச்சியடைந்த தேசிய இனத்தோடு சேர்ந்து இரு என்று சொல்வது நியாயம் அல்ல, வரலாற்றின் போக்கு அது அல்ல. எனவேதான் கூட்டாட்சி சிந்தனையை விடுங்க, அது தோல்வி அடைந்து விட்டது. எல்லா இடத்துலையும் முதலாளித்துவ நாடுகளையும் தோல்வி அடைந்தது, கம்யூனிஸ்ட் நாடுகளையும் தோல்வி அடைந்தது. அது ஒரு பேசிக் அழகு. அதாவது அவன் அரசு அவனுக்கு வேணும், அந்தந்த தேசிய இனத்துக்கு அந்தந்த அரசு வேணும். நமக்கு அப்படி தமிழ் தேச குடியரசு வேண்டும், நமக்கு தமிழ் தேச அரசு வேண்டும். அதற்கு குறைவாக பேசக்கூடாதான்னா பேசலாம், வேண்டான்னு சொல்லலை. தோழர் ஜெயபிரகாஷ் பேசியது போல பேசுவோம். விடுதலை தான் எங்கள் இலக்கு, அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் இதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம் என்பதை பேசட்டும். ஆனால் எந்த நிலையிலும் இந்தியாவோடு தமிழ்நாடு சேர்ந்திருக்க முடியாது, சேர்ந்திருக்கக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், ஏன் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் புரட்சி பண்ணுங்களேன், யார் வேண்டாங்கிறாங்க? சீனர்கள்ட்ட மாசேத்துக்கு பண்ணார், வியட்நாம் கோச்சிமின் பண்ணார், கியூப மக்கள்கிட்ட அவர் காஸ்ட்ரோ பண்ணார். நீங்கள் இங்கே பண்ணுங்க, நம்ம பண்ணுவோம். எதுக்கு அங்கே என்ன சேர்க்குறீங்க? அவங்க பண்ணால் அவங்களை ஆதரிப்போம். யார் வேண்டாங்கிறாங்க? தண்டகாரியத்தில் பண்ணுறவங்களும் நம்ம ஆதரிப்போம். தமிழ்நாடு 7 கோடி மக்கள்ங்க. வரலாற்றில் வந்து தம்பி ஜெயபிரகாஷ் சொன்னார், நேஷனாலிட்டி இதுதான், ரேஸும் இதுதான், அப்படிப்பட்ட இனம் சங்க காலத்திலேருந்து தமிழன் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு என்று, தமிழ்நாடு தமிழகம் என்று சங்க இலக்கியத்தில் சொல்கிறான், 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறான், எந்த மொழியில் சொல்லியிருக்கான்? இங்கேயும் சொல்லியிருக்கலாம் சில பேர், இஸ்ரேல் அப்படிலாம் யூதர்கள் சொல்கிறாங்க, இருக்கலாம் எகிப்து சீனர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இனம், மூத்த இனம் நம்ம இனம். இவன் வரலாறு சொல்லலாம், அவன் வரலாறு நமக்கு சொல்ல மாட்டான். அவன் யார்? நம்ம வரலாறு நம்ம எழுதணும், என் வரலாறையும் நான் எழுதணும், அவன் என்ன நமக்கு எழுதுறது? எனவே தமிழ் தேச விடுதலை என்பது தான். இந்த விடுதலை என்பதை மறைத்து சொல்ல வேண்டியதில்லை. ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னது தான் இந்த நான் திருப்பி சொல்கிறேன், புரட்சியாளர்கள் தங்கள் லட்சியம் என்ன என்பதை தன்னுடைய எதிரிக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக தெரிவிக்க வேண்டும். இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு நான் பகிரங்கமாக சொல்லுவேன், தமிழ் தேச விடுதலை ஒன்றுதான் எங்களுடைய லட்சியம். என்னுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அதுதான் செய்தி. இதில் என்ன செய்தாலும் செய்து கொள்,
ஐயா பெரிஞ்சதா சொல்லல, என்ன வேணாலும் செய்யடானார் பெரிஞ்சத்தினார். விடுதலை புலிகளை தடை செய்யும் போது என்ன வேண்டுமான என்ன செய்யணும் செய்து கொள், என் தலை கொய்யினும் கொய்து கொள், பெரிஞ்சத்தினார் எழுதினார். அதுபோல நாம் பகிரங்கமாக இதை பிரகடனம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை தோழர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்த விவாதத்துக்கான வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.